வணக்கம் நண்பர்களே. ஜாவா தொடரில் இன்றைக்கி நம்ம அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்விரான்மெண்ட் வேரியபிள் இல்லை செட் பாத் அப்படின்னு பாத் செட் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏன் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும், ஐடினா என்ன, அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ரெண்டையும் பார்ப்போம். நல்லா பாருங்கள், நம்ம ஜாவா பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜாவா பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நான் ஜாவா மொழி பயன்படுத்தணும்னா என்னோடய சிஸ்டமில் கண்டிப்பாக JDK அப்படிங்கிற ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். இவர் கையில் தான் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். JDKங்கிறது ஒரு பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே முழுக்க நிரம்பி இருக்குது, இதுக்கு கீழே ஹார்ட்வேர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொத்த ஹார்ட்வேரையும் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ்னு பிரிச்சிருக்கு. இந்த சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை எழுதுகிறேன், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல JDK 1.8, JDK 1.7 இப்படி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. இங்கே தான் அப்போ ஜாவா மொழிக்கான டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துருக்காரு. இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க, மொத்தமாக வந்து ஒரு 500 பேர் ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த ஹாலில் உட்காந்துருக்கிற எல்லாரும் தமிழ் பேசுகிறவங்க, எல்லாருக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒன்று மலையாளத்தில் விசாரித்து வர்றாரு. மலையாளத்தில் விசாரித்து வரும்போது அவர் மலையாளம் பேசுகிறாரு, இங்கே இருக்கிற யாருக்குமே தமிழ் தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் அவர் என்ன பேசுகிறாருங்கிறது புரியல. அப்போ அந்த ஹால் இன்சார்ஜ் அந்த ஹாலுக்குள்ளே வந்து, இங்கே 500 பேர் இருக்கீங்களே, உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒருத்தர் கை தூக்கி, எனக்கு மலையாளம் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வெளியில் ஒருத்தர் மலையாளம் பேசணும்னு வந்திருக்காரு, நீங்கள் கொஞ்சம் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டு சொல்லுங்கள், அவர் ஏதோ அட்ரஸ் விசாரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு இவர் போய் அவர்கிட்ட போய் மலையாளத்தில் பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ஹாலில் உட்காந்துருக்கிற 500 பேருக்கும் இந்த ஒரு ஆளுக்கு மலையாளம் தெரியும் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நாள் ஒருத்தர் மலையாளம் பேசுகிறவர் வந்தால் ஆளை தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, டக்குன்னு இவரை கூப்பிடுவாங்க. இந்த வெளியில் ஒருத்தர் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் போய் அவரை போய் பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதானே பண்ணுவாங்க, இதே விஷயத்து தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எப்படின்னா, அங்கே பெரிய ஹால், அந்த பெரிய ஹாலில் 500 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 500 பேருக்கும் மத்தியில் மலையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்போது முதல்ல அந்த அந்த ஹாலோட இன்சார்ஜுக்கு இங்கே மலையாளம் பேசுகிறவர் யார் அப்படிங்கிறத சொல்லணும். அதே விஷயந்தான் இங்கேயும், அந்த பெரிய ஹால் தான் இந்த ஹார்ட்வேர், இந்த ஹால் இன்சார்ஜ் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் போய் அங்கே மலையாளம் பேசுகிறவரை பார்த்தோமா, இங்கே சார் ஜாவான்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா, ஜாவான்னு சொல்லி வந்தாங்கன்னா, டாட் ஜாவா அப்படின்னு யாராவது ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ளே டாட் ஜாவா டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்காரு, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர்கிட்ட அந்த டாட் ஜாவா கண்டென்ட்டை கொண்டு போய் கொடுத்துருங்க, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவார் சார் அப்படின்னு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இன்சார்ஜ் கிட்ட நம்ம போய் சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் இல்லை செட் பாத். செட் பாத் ஈக்குவல்ஸ் டு சி டிரைவ் அப்படின்லாம் செட் பண்ணுவாங்க, அப்படி செட் பண்ணுறது. அப்போ இது ஏன் செட் பண்ணுறோம், என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏன் செட் பண்ணுறோங்கிறது புரியுதா? அது பேரே என்விரான்மெண்ட் வேரியபிள். அந்த என்விரான்மெண்ட்டில் ஜாவா எங்கே இருக்குது, இனிமேல் யாராவது ஜாவான்னு விசாரித்து வந்தாங்கன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் JDKங்கிறதுக்குள்ளே டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துருக்காரு, அவர் கையில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறோம். இதையெல்லாம் முன்னாடி நோட் பேடில் ப்ரோக்ராம் பண்ணும்போது, கமாண்ட் ப்ராம்ப்டில் ப்ரோக்ராம் பண்ணும்போது, ஜாவா ப்ரோக்ராம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து நெட் பீன்ஸ், எக்லிப்ஸ் இந்த மாதிரி ஐடியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எக்லிப்ஸ் நிறைய கம்பெனியில் பயன்படுத்துகிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் எக்லிப்ஸ். இன்னொன்று அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நெட்பீன்ஸ். இந்த மாதிரி ஐடியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முதல்ல நமக்கு ஐடினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஐடிங்கிறது இன்டெக்ரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். இந்த என்விரான்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னா எனக்கு நோட் பேடுன்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், இல்லை நோட் பேட் +++ ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், வேர்டு தேவைப்படலாம், வேர்ட் பேட் தேவைப்படலாம், லிபர் ஆஃபீஸ் பயன்படுத்துகிறீங்கன்னா ரைட்டர் தேவைப்படலாம். அப்போ இந்த 5 சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நான் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ டைப் பண்ண முடியும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அதே மாதிரி இப்போ நான் ஜாவாலேயோ சி ஷார்ப்லேயோ ப்ரோக்ராம் பண்ணணும், ஜாவாலேயோ PHPலேயோ பைத்தான்லேயோ ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ எப்படி தமிழோ இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜோ, அதே மாதிரி ஜாவா, சி ஷார்ப், பைத்தான்ங்கிறதுலாம் ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணுமா வேண்டாமா? அந்த சாஃப்ட்வேர் தான் எக்லிப்ஸ்.
அதனால தான் அதை என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். லாங்குவேஜை டைப் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏங்க இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு பேர்? இதுதானே இப்போ கேள்வி. ஏன் இந்த பேருனா, நீங்கள் எக்லிப்ஸோ நெட்பீன்ஸோ பயன்படுத்தலைன்னா இப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணி ஜாவா டிரான்ஸ்லேட்டர் அதாவது ஜேடிகே எங்கே இருக்காருங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சொல்லணும். இந்த எக்லிப்ஸை போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த எக்லிப்ஸே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உள்ளே போய் ஜேடிகே எங்கே உட்காந்துருக்காருன்னு தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் போய் ஜாவா கம்பைலர் அதாவது ஜேடிகே அங்கே உட்காந்துருக்காரு ஜேடிகே அங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும் இல்லை கம்பைல் பண்ணணும்னு நினைப்பீங்க. கம்பைல் பண்ணணும்னு நினச்ச உடனே எக்லிப்ஸே போய் ஜேடிகே எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு வந்து அந்த டெவலப்மெண்ட், வழக்கமாக இங்கிலீஷில் டைப் பண்ணுறத டெவலப்மெண்ட்னு சொல்ல முடியாது, இதை டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் ஏன்னா அவுட் புட் எதிர்பார்க்கணும். அதனால் அந்த டெவலப்மெண்ட் இந்த என்விரான்மெண்ட்டை டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டாக மாற்றி அந்த டெவலப்மெண்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறதுனால தான் இதுக்கு ஐடிஇன்னு பேர். இந்த ஐடிஇ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு இருக்குது. சி ஷார்ப்புக்கு விஷுவல் ஸ்டூடியோன்னு ஐடிஇ பேர், ஜாவாவுக்கு சி ப்ளஸ் ப்ளஸுக்கு ஜாவாவில் அட்வான்ஸ் ஜாவாக்கெலாம் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்லிப்ஸ் மாதிரியே நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறவங்க செலினியம் அப்படின்னு ஒரு ஐடிஐ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஐடிஇ அப்படின்னா என்னென்னு புரியுதா? நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் எங்கே இருக்குது, கம்பைலர் எங்கே இருக்குங்கிறத தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுனால தான் இதுக்கு ஐடிஇன்னு பேர். ரொம்ப பிரபலமான ஒரு ஐடிஇ எக்லிப்ஸ். இது ஃப்ரீ டூல், இதை நீங்கள் நெட்லேருந்து eclipse.org டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, ஜாவாவில் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏன் செட் பண்ணுறாங்க ஒன்று, இன்னொன்று எக்லிப்ஸ் மாதிரியான ஐடியை யூஸ் பண்ணும்போது நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணாமல் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இது ரெண்டு. அப்போ எக்லிப்ஸை நீங்கள் முதல்ல ஜேடிகே, நேற்று பேசின ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்லிப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மட்டும்தான் வேலை. மற்றபடி அதில் கஷ்டமான எந்த வேலையும் கிடையாது. இப்போ எக்லிப்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா நாளைக்கு வீடியோவில் நம்ம எக்லிப்ஸில் நான் எப்படி என்னோடய ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணுறது, எப்படி என்னுடைய முதல் ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.